ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ்மா. இன்றைக்கி நியூ வாஷிங் மிஷின் வாங்குகிறவங்களுக்கும் வாஷ் வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப் லோட், ஃப்ரண்ட் லோட் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் லோடில் வந்து அதிகமாக ஃபியூச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் லோடு வந்து மெயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும்னா, டெம்பரேச்சர், டிலே ஸ்டார்ட், க்ரீஸ் கேர் ஆப்ஷன், அதாவது துணி வந்து ரொம்ப சுருக்கம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கான்னு நம்ம சூஸ் பண்ணணும். மெயினாக ஸ்பின் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரெய்னி சீசனில் கூட உங்களுக்கு துணியெல்லாம் குயிக்காக ட்ரை ஆகிடும். என்ன தான் நம்ம வந்து கையில் துவைக்கிற அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனாலும் மற்ற வாஷிங் மிஷின் கம்பேர் பண்ணும்போது இந்த வாஷிங் மிஷின் வந்து எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்பீடு ஆர்பிஎம் 1200 ஆர்பிஎம், அதாவது ரொட்டேஷன் பர் மினிட், டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து 1200 டைம் வந்து ரொட்டேட். எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டார்ட் அண்ட் ரீலோடு ஆப்ஷன் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஃப்ரண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்ச வாட்டி தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஏதாவது க்ளோத்ஸ் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டாப் லோடில் தான் இருக்கும், பட் ஃப்ரண்ட் ரோடில் வந்து மேக்ஸிமம் இருக்காது. இது ரொம்பவே ஸ்பெஷலான ஆப்ஷனாக எனக்கு வந்து இருந்ததுனால இதை நான் சூஸ் பண்ணேன். இதில் வந்து நான் வந்து ஆன்டி ரிங்கிள் ஆப்ஷனும் சீரீஸ் 4 7 kg கெப்பாசிட்டி அண்ட் 1200 ஆர்பிஎம்ல நான் சூஸ் பண்ணேன். இதில் டெம்பரேச்சர், ஸ்பின் ஸ்பீடு, டிலே ஸ்டார்ட் எல்லாமே வந்து என்னென்ன எவ்வளோ பாயிண்டில் வைக்கிறோங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி போர்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் டிடர்ஜென்ட் லிக்விட்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சைடு வந்து கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம், இந்த சைடு வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து ஊற்றிக்கலாம். இந்த ரைட் சைடும் நீங்கள் ஊற்றிக்கலாம், லெஃப்ட் சைடும் ஊற்றிக்கலாம். பட் வந்து மேக்ஸிமம் லெஃப்ட் சைடில் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுறவங்க. லெஃப்ட் சைடும் அந்த கம்ஃபர்ட் மட்டும்தான் நான் இந்த சைடு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த வாஷிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 7 months ஆச்சு. 32,000 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சாம்சங் ஆக்டிவ் வாஷ் வச்சுருந்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு தட் இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மெயின் டைம் இது ஈகோ சைலன்ஸ் டிரைவுங்கிறனால உங்களுக்கு இந்த ஸ்பின் டைமில் வந்து ரன் ஆகிற டைம் வந்து உங்களுக்கு சவுண்டே இருக்காது அதிகமாக, ரொம்ப சைலண்ட்டாக தான் ரன் ஆகும். அண்ட் தென் இதில் 20 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு காட்டன் ஆப்ஷன் பார்க்கலாம். காட்டன் ஆப்ஷனில் இப்போ வந்து எல்லாமே எல்இடி போர்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஆன் பண்ண வாட்டி. இது ஸ்டார்டர் ரீலோட் பட்டன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி டேங்கிள், துணி ஒன்றோட ஒன்று மாட்டாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் இது. ஆன்டி ரிங்கிள் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அயன் பண்ண ஷர்ட் இருக்கட்டும், குர்த்தீஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சுருக்கமாக ஆகாது. பட் நீங்கள் ஆன்டிரிங்கல் ஆப்ஷன் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 800 ஆர்பிஎம்க்கு மாறிடும், 1200 ஆர்பிஎம்க்கு வைக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆப்ஷன் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு 1 hour வாஷ் பண்ணி கொடுக்கும் காட்டன்ஸு. பட் வந்து நம்ம வந்து எனக்கு ஸ்பீட் ஆப்ஷன் வச்சு இது பண்ணுறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ வந்து எனக்கு ஸ்பீடு எடுத்துட்டோன்னா 1 hour 20 minutes சேர்த்து எடுக்கும். நெக்ஸ்ட்டு டிலே ஸ்டார்ட், நம்ம எவ்வளோ நேரம் கழித்து நம்ம துவைக்கணுமோ அவ்வளோ நேரம் நம்ம டிலே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம நைட்டு படுத்துகிறோம், மார்னிங் வந்து துவைச்சி முடிச்சு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் டிலே பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். எப்போ ரன் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரண்ட் கன்சியூம் ஆகும். ஸோ பவர் நோ இஷ்யூ. இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின் ஸ்பீடு வந்து நம்ம வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம், அப் டு 90 degrees வரைக்குமே இருக்குது. சைல்ட் லாக்கு, நம்ம இது ரெண்டையும் நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது 1-3 seconds முடிஞ்ச வாட்டி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதே மாதிரி லாக் எடுக்கும்போதும் அதே ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபிக்ஸடாக 60 degrees Celsius தான் துவைக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நியூ க்ளோத்ஸ்லாம் போட்டிங்கன்னா வந்து துணியெல்லாம் ஃபேடான மாதிரி ஆகிடுது. பட் உங்களுக்கு கரை வந்து போகுது, கரையோடு சேர்த்து அந்த கலரும் வந்து ஃபேடான மாதிரி ஆகிடுது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ஹாட் வாஷில் வந்து நான் வாஷ் பண்ணவே மாட்டேன். மேக்ஸிமம் வந்து 30 degrees 20 degrees அதில் தான் வைப்பேன். டார்க் கலர் க்ளோத்ஸ் மட்டும் நான் வந்து 0 degrees தான் நான் வச்சு துவைப்பேன். கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அதை மட்டும் செப்பரேட்டாக நான் ஊற வச்சு அதோட வாஷ் பண்ணிவிடுவேன். அதே ஒயிட் க்ளாத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வச்சு நான் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
நெக்ஸ்ட் சிந்தடிக் ஆப்ஷன்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் அதுலேயே ஃபிக்ஸடாக வந்து இத்தனை டிகிரி செல்சியஸ் இதெல்லாமே அதே ஃபிக்ஸடாக எடுத்துப்போம். ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தனியாக நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாஷ் பண்ணுற க்ளோத்ஸை பொறுத்து நம்ம டெம்பரேச்சர், ஆர்பிஎம், ஸ்பீடு இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மீன் டைம் நீங்கள் மிஷின் வந்து ஃபுல் ட்ரம்மும் நீங்கள் வந்து ஃபுல் பண்ணக்கூடாது, முக்கால் ட்ரம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து மிஷின் நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்லோட், நான் இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். மிக்ஸ்லோடில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டனாக இருக்கட்டும், சிந்தட்டிக்காக இருக்கட்டும், ஜீன்ஸாக இருக்கட்டும், எல்லா க்ளோத்ஸுமே போட்டுக்கலாம். இந்த மோட் பார்த்தீங்கன்னா டார்க் வாஷ்னால் 0 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். அதே கொஞ்சம் வந்து கிளாத்ஸ், ஒயிட் கிளாத்ஸ்லாம் நான் போட்டேன்னா வந்து அது வந்து 40 டிகிரி 30 டிகிரியில் வச்சு நான் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் இதில் தான் நான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்டி ரிங்கிள் துணி ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆன்டி ரிங்கிள் ஆப்ஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து கண்டிப்பாக 800க்கு மேலே போகாது. 800 தான் 800 600 பிகாஸ் ஹை ஆர்பிஎம் பர் மினிட்டுக்கு உங்களுக்கு 1200க்கு வந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து துணி ரொம்ப சுருக்காகும். ஸோ அவங்களே ஃபிக்ஸடாக ஆன்டி ரிங்கிள் ஆப்ஷன்னாவே உங்களுக்கு 600 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து ஸ்பின் ஸ்பீட் வந்து இருக்காது. பட் ட்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு இட் வில் டேக் மோர் டைம். இதே 1200 ஆர்பிஎம்னா உங்களுக்கு வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும். உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் அயன் பண்ண க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது எகெயின் வந்து நீங்கள் அயன் பண்ணும்போது ரொம்ப சுருக்கலாம் இருக்காது, ஈஸியாக அயன். பட் ஆன்டி டேங்கிள் ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆன்டி டேங்கிள் ஆப்ஷன் வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி சேம் எஃபெக்ட் தான் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் சேர்த்து எடுக்கும் இந்த ஆப்ஷன். அதே போல டெலிகேட் வந்து இந்த ரொம்ப ஒர்க் வச்ச சாரீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுக்கலாம். ஊல், ட்ரம் டீஸ்கேல் பண்ணுறது, ரிங்ஸ், ஸ்பின் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ரிங்ஸ் மட்டும் பண்ணணும், ஸ்பின் மட்டும் பண்ணணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கு. ஜீன் மட்டும், ஜீன் ரொம்ப டார்க் வாஷ் அதுக்கெல்லாம் தனி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீன் ஆர் டார்க் வாஷ்லாம் வந்து மேட்டெல்லாம் வாஷ் பண்ணிக்குவேன். அடுத்தது ஆன்டி பேக்டீரியா. ஆன்டி பேக்டீரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைமிங் எடுத்துக்கும். ஸோ நான் அது நான் வச்சதே இல்லை. கிட்ஸ்வியர் வந்து அதுவும் வந்து 3 ஹவர்ஸ் பக்கமாக துவைக்கும். ஸோ நம்ம வந்து கிட்ஸ்வியர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கிறத வந்து நம்ம தனியாக ஊற வச்சுட்டு நம்ம வந்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே சூப்பராக வாஷ் பண்ணி கொடுத்துருது. பட் இதில் பெரிய மைனஸ் என்னென்னா உங்களுக்கு இதில் சோக்கிங் ஆப்ஷன் கிடையாது. சோக்கிங் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம தனியாக வச்சு தான் நம்ம வந்து தனியாக ஊற வச்சு தான் வாஷ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தண்ணி எடுக்கிற டைம் நம்ம பார்த்துட்டு தண்ணி எடுத்த வாட்டி நம்ம வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டோன்னா போதும். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து ரன் பண்ணி விட்டோன்னா நம்ம வந்து அதே தண்ணியிலே ஊறிட்டு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். பட் டிலே டைமிங் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஆப்ஷன் வந்து ஒத்து வராது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா செப்பரேட்டாக நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு அதாவது ரொம்ப டார்க்காக வந்து அழுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி க்ளோத்ஸ்லாம் மட்டும்தான் ஊற வச்சு நான் வந்து அந்த மாதிரி போடுவேன். அப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லாவே வந்து சூப்பராக இருக்குது கையில் துவைச்ச மாதிரியே. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்னப் ஆப்ஷன் எதுக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டிங்க இல்லை முன்னாடி வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் துணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ குயிக் வாஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் பெருசாக அழுக்கே இருக்காது, கொஞ்சம் நேரம் மட்டும் போட்டுட்டு நம்ம அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் இதுக்கு இந்த மோட் வந்து யூஸ் ஆகும். இது உள்ள ட்ரம் பார்த்திங்கன்னா வேரியோ ட்ரம். ட்ரம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும் கம்பேர்ட் டு அதர் மிஷின் பார்த்திங்கன்னா. இதில் நல்ல ஸ்பேஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா ட்ரம் வந்து பெருசாக இருந்துச்சுனாவே நல்லா அடித்து துவைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து டம்பிள் வாஷா அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த துவைக்கிற எஃபெக்ட் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டியூப்க்கு இந்த இந்த இதில் வந்து நம்ம வந்து அப்பப்போ ஞாபகம் வரப்பெல்லாம் நான் வந்து துடைச்சிப்பேன். நம்ம டெய்லியும் வந்து க்ளோத்ஸ் எடுக்கும்போதும் சரி போடும்போதும் சரி அந்த இடத்த வந்து துடைச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா ட்ரம் வந்து டீஸ்கேல் பண்ணும். ட்ரம் டீஸ்கேல் பண்ணுறது வந்து நத்திங் பட் உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி குயிக் டீஸ்கேலர்னு வந்து இது வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது. நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறவர்கிட்டயே நாங்கள் வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இப்போ வீக்லி வந்து ட்வைஸ் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரம் டீஸ்கேல் பண்ணால் போதும். அதே வந்து நீங்கள்
ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 3 months ஒன்ஸ் வந்து இந்த பவுடரை வந்து கொட்டிட்டு அந்த மோடில் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா 50 minutes வந்து ரன் ஆகி முடிச்சிடும். ஸோ எங்கேயும் நம்ம எப்பயும் போல் வாஷ் பண்ணுவோம். கீழேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பம்ப் மெயின்டெனன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து கரண்ட் போயிடுச்சு, ரொம்ப நேரம் க்ளோத்ஸ் வந்து உள்ளே இருக்குது தண்ணியோட அப்படின்னா நம்ம தண்ணி வந்து வெளியில் எடுத்தோம்னா சின்ன டியூப் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எமர்ஜென்சிக்கு இந்த டியூப் வழியாக அந்த வாட்டர் எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். அதே போல் ஹூக்கோ இல்லை வந்து ஏதாவது காயின்ஸோ ஏதாவது மாட்டிடுச்சுன்னா நம்ம கீழே அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து மற்ற ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை கம்பேர் பண்ணும்போது இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காக இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே எடுத்துக்கும். அதே போல் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா வேட்ச் 2426 வின். இது மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இதுலேயே ஸ்டிக் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. நான் வந்து ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் வந்து மேலே கவர் போடுவேன், ஸோ வந்து எனக்கு கலர் வந்து இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் தான் நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி இதுக்கு வந்து ஈக்கோ சைலன்ஸ் ட்ரம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து நெசசரி கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. பட் அடியில் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நியூ வாஷிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.